ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரெடி ஜோட். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பலங்கி அங்கே தான் இருக்கோம். கும்பலங்கியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் நெட் தான் காய்ஸ். ஃபுல்லாகவே ஸ்பெஷல் திங்கும் இருக்கோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரூட் பார்த்திங்கன்னா நம்மளோட கும்பலங்கி நைட்ஸ்னு ஒரு மலையாள மூவி இருக்கும். அங்கே உயிரே தொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இதே ரோட்டில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல இருந்தால் அதோட ஃபஸ்ட்டு சீன் தொடங்கும். ஸோ இப்போ நம்ம லஞ்ச் டைமில் வந்திருக்கனால பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் அதுதான் வந்து பெஸ்ட்டு டு வாட்ச். அதுதான் நாங்கள் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மதியம் டைம் வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை கைஸ் பார்க்குறதுக்கு, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரெட்ரீட் நான் சொன்னேன் இல்லையா, ஹால்கோ லேக் வியூ. இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு போர்டு இருக்குது, அதுதான் அந்த போர்டு. வேறு என்ன இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே, அது வந்து பயோலூமினன்ஸ் அது தரும். அது ஒரு சர்டன் பீரியடில் தான் இருக்கும் கைஸ், எல்லா டைமும் இருக்காது. ஸோ எப்போ வந்தாலும் அந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே, ஐ மீன் பயோலூமினன்ஸை பார்க்கலாம்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து தான் போவீங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா எந்த டைமில் அது வரும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டு அப்போ வந்து நைட் டைமில் வந்து பார்க்கணும். ஓகே, கண்டிப்பாக பாருங்கள். வேறு என்னென்னா நம்ம ஃபிஷ்ஷிங் நெட்டு பக்கத்துலேயும் போய் பார்க்கலாம். அங்கே ஒருத்தவங்களை நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், அவங்களையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே என்ன நடக்கிறது, எப்படி ப்ராசஸ் நடக்கிறது அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. வாங்க போகலாம். நான் சொன்னேன் இல்லையா கலாஞ்சேரி ரெட்ரீட், இதுதான் இந்த கலாஞ்சேரி ரெட்ரீட். அதோடய என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்தாச்சு, இது வந்து லேக்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கலாஞ்சேரி ரெட்ரீட்டு. ஸோ நிறைய வந்து ஃபாரினர்ஸ் இங்கே வராங்க கைஸ். இதை பார்த்துட்டு நான் இன்னொருத்தவங்களை மீட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள போய் நம்ம இப்போ பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ட்ரிப் நல்லா தான் இருக்குது. பட் என்ன, வெயில் தான் ரொம்ப கொழுத்துது. ஈவினிங் டைமில் வந்திருக்கணும், நீங்கள் மறக்காமல் ஈவினிங்கு இல்லாட்டா மார்னிங்கில் வாங்க. ஓகேவா, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி குட் ப்ரான்ஸ் அப்படியே இது நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ப்ரான்ஸ் எல்லாம் கிடைக்குமா, நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. நேற்று தான் நான் சாரி நேற்று தான் நாங்கள் வந்து ஆலப்புழையில் மீன் வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறதில்லை. ஸோ நம்ம போகலாம் காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு வாங்கியாச்சு. இந்த பையன்தான் ஐடியா கொடுத்தா, லேஸு லேஸுன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதை வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ போயிட்டே இருக்கோம். நிறைய கார் போகுது, எங்கே போகுதுன்னு தெரில, ரெட்ரீட்டுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே பென்ஸும் ஃபோர்டும் பயங்கரமாக போய்கிட்டிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியிருக்கு. போய் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு, அதுதான் மெயினு. என்னடா தம்பி, ஆமாம் பயங்கர வெயில் கொளுத்துதுங்க, முடியலை. இந்த பக்கம் வீடு இருக்கு, இந்த பக்கமே பாருங்க. புள்ளு வந்து ஃபிஷிங் நெட் இப்போ சூப்பரா இருக்கு. எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்க. வீடு, வீட்டுக்கு பக்கத்துல இவங்களோட சைனீஸ் நெட் இருக்கு. நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம் காய்ஸ், கம் ஆன். எஸ், ஸோ அந்த பாசி எல்லாம் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாசி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சின்ன சின்னதாக இருக்கல அந்த ஒரு செடி மாதிரி,
இந்த செடி வந்து டீகம்போஸ் ஆகி சால்ட்டோட சேர்ந்து கீழே கம்பைன் ஆகுமா, அப்போ அந்த ஆல்கே உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து போகலாம், சேஃபாக போகணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டே இந்த பண்டம் பார்க்குறனால. ஸோ இதுதான் வந்து சைனீஸ் ஃபிஷிங் நெட். இதுதாங்க செட்டப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே மற்றதுலலாம் பக்கத்தில் ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கூடாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் இதில் போட்டு வச்சுட்டு அந்த கூடாரத்துலேயே அவங்க தங்கிப்பாங்களாம். தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு அங்கேருந்து மீனெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மதியம் வந்து இவங்க வீட்டில் தான் நம்ம சாப்பிட்டு போகிறோம். இவங்க முன்னாடியே எங்களுக்கு தெரியுமானா, சத்தியமாக எங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் அப்படியே இப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போது இவங்க வீட்டுக்குள்ளே வந்தோம். வந்துட்டு அவங்க சைடுவேக்குள்ளே இந்த சைனீஸ் இதை பார்த்தோம். பார்த்தோன்னே அவங்க அப்படியே பேச ஆரம்பித்தாங்க. பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து வெளியில் கடையில் சாப்பிட்றதுக்கு பதிலாக இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அவர் பயங்கர பிஸியாக தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காரு. நம்ம தலையில் ஒன்றும் விழுந்துடக்கூடாது. எதுக்கும் பின்னாடி போயிடுவோம், தலையில் விழுந்தாலும் விழுந்துடும், பின்னாடி போயிடுவோம். ஃபிஷ் வளர்க்குற இடத்த நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், அங்கே தெரியுதா, அதுதான் வந்துட்டு ஃபிஷ் வளர்த்துற இடம். அங்கே ட்ரம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அந்த ட்ரம்முக்கு சைடில் வந்து வலை வச்சுருக்காங்க. அந்த வலையிலுக்குள்ளார மீனை, குட்டி மீன் எடுத்து உள்ளே போட்டுருவாங்களாம். போட்டுட்டு நேச்சுரலாக அது வளர்கிறதுக்காக அதை போட்டிருக்காங்க. சைடில் இருக்க அந்த ட்ரம் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அந்த தண்ணியில் மேலே இருக்கணும் இல்லையா, அதுக்காக போட்டிருக்காங்க. சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க, அதுவும் இவங்களோடது தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க. நம்ம அந்த பக்கமும் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம போய் கேட்போம் மீனை பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. மீன் கிட்டியா? எத்தனை கிட்டி? ஆ, எவ்வளோ? இங்கே பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு இவங்க, தெரியுதா? வாவ், சூப்பர். இது எத்தனை சமயம் ஆயிடுச்சு? ராவில வந்து, ராவில இருந்து எத்தனை மணி? ஒரு 10 மணி உண்டாவோ? ஓ, காலையிலேருந்து ஃபிஷ் பண்ணி இவங்க வந்துட்டு நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே யார் பண்ணது? எல்லாரும் கூடி. ஓகே ஓகே, சூப்பர். வீடு எப்படியா? இதான ஹாபி இல்லை, இது செய்துட்டு போய் குக் செய்யும். இதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஃபிஷ் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்கங்கிறாங்க. டேஸ்ட் உண்டாவோ? நல்ல டேஸ்ட் உண்டாவோ? ஏது வெரைட்டி ஆகி மீன்? கறி மீன்ட குசி. ஓ, கறி மீன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லி மீன் நேற்று நம்ம வாங்கினோம் இல்லையா, அந்த மீனோட சின்ன மீன் தான் இது. இதை தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த சம்பவம் எல்லாம் ஒயிட்டு ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்சு வச்சுட்டு அது வரும். மீனுண்டு விசாரிக்கும் அது. ஓ ஓகே, நார்மலாக வந்து நம்ம மீனை வச்சு தான், சின்ன மீனை வச்சு பெரிய மீன் பிடிப்போம். ஆனால் இந்த குட்டி பசங்க வந்து அதோட எண்டில் ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஒயிட் கலர் ஸ்பாஞ்சு, அதை போட்டே பிடிக்கிறாங்க. எப்படி கிடைக்கிறதுன்னு தெரில, பார்ப்போம். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கிடைக்குதானே. கிடைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மீன் மாட்டின மாதிரி தான் தெரியுது. அதுக்குள்ளே நம்மளை வந்து சாப்பிட்டு கூப்பிட்றாங்க. போய் சாப்பிட்டு அப்புறம் போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த வீடு. யாருமே தெரியாதவங்க வீட்டில் சாப்பிட்டுருக்கோம். கேரளா ரைஸ், பச்சைக்கறி.
வந்து எலம்பக்கா அந்த குட்டி குட்டி ஷெல்ஸ் குள்ள இருக்குல்ல அதுதான் ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ நம்ம கிளம்ப வேண்டிதான். கும்பலங்கியை விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம். கும்பலங்கி பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெடி ஜூட் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பா.